நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 இயேசு சாமி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற இங்கே வருகிற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க இன்றுதாமே வெறுமனே போகாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறேன். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் நீர் நன்றாகவே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மன்னிக்கும்படி இதோ உம்மை தேடி வருகிறவரை ஒருபோதும் நீர் வெறுமனே அனுப்புவதில்லை. உம்மை நாடுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஊதாரி பிள்ளை உம்மை தேடி ஓடி வந்தபோது அவனை மன்னித்தேரே ஆண்டவரே. எங்களையும் மன்னிக்கும்படி இதோ எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கி வரும்படி எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கரங்களை விரித்து உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். உட்கார்ந்து கொள்ளுங்க. பங்களா கோயிலுக்கு நிறைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. ஆண்டவரை முன்னால் போய் நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட வந்து மனம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் யாராவது கேட்டால் தானே கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி நம்முடைய ஜெபத்தை யாராவது கேட்கிறார்களா அப்படின்னு. சங்கீதம் திருப்பாடல் 65:2 சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், அவர் மனிதராக இருக்கிற மாமிசமான யாவரும் உம்மிடம் வருவார்கள். எதற்காண்டி மாமிசமான மனுஷனாக இருக்கிற எல்லாரும் வருவாங்கன்னா, ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர். அப்போ நம்முடைய ஜெபத்தை யாரெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் அப்படின்னு. அல்லேலூயா. Hallelujah. 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 அப்ப நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பாரு? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க, என் ஜெபத்துக்கு யாருமே கேட்கறது இல்லை, நானும் இந்த கோயிலுக்கு ஓயாம தான் போறேன், அங்கங்க பிரேயர் நடக்கும் போதெல்லாம் போறேன், ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்குது, நானும் ஜெபத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கிறேன். இதில் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், துன்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நானும் ஒவ்வொரு ப்ரேயருக்கு போகிறேன், அங்கே போய் ஆராதனை பண்ணுறேன், இங்கே போய் ஜெபிக்கிறேன், குடும்ப ஜெபம் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குது. ஜெபத்தை யாரும் கேட்பதில்லை என்று புலம்புவார்கள். ஏன் இப்படி புலம்புகிறார்கள் என்றால், இதெல்லாம் மக்களுடைய நினைவு, மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய சிந்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஜெபத்தை யாரும் கேட்கறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை என்பதால் தான் இன்றைக்கி வந்து இந்த பங்கில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கேட்பார் என்றால் ஒரு தாகத்தோடு, ஒரு 7 மணிக்கு ஃபாதர் சொல்லியிருக்காருன்னா வந்து சேர்ந்துருப்பீங்க, ஒரு 7:30க்காவது வந்து சேர்ந்துருப்பீங்க. ஏன் வரலன்னா, ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, என் விண்ணப்பத்தை அவர் கேட்க போகிறதில்லையே. அதனால் என்ன செய்கிறோம்னா, நமக்குள்ள நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார் என்ற எண்ணத்தில் நாம் அவரிடம் வருவதில்லை. அதனால தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய புலம்பல் அவங்களுக்காகவே இருக்கிறது. ஆனால் வேதம் பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 3:12 சொல்லுகிறது, கடவுளுடைய கண்கள் நீதிமான்களை பார்க்கின்றன, அவருடைய காதுகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கடவுளுடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏன் கேட்கவில்லை என்றால், தீமை செய்கிறோமா இல்லையா என்று தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்காமல் கடவுளை தேடுகிறோம். கடவுளுக்கு விரோதமாக என்ன நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப தீமை செய்கிறது, நாம் கடவுளுக்கு விரோதமாய் தீமை செய்வதால் கடவுள் நம்முடைய மன்றாட்டை கேட்கவில்லை என்பது மனிதனுக்கு புரியவில்லை. இதனால்தான் கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வேண்டுதல் செய்கிறாங்க, ஆராதனை செய்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, கிடா வெட்டி போடுறாங்க,
அங்கே போய் மன்றாட்டு பண்ணுறேன், இங்கே போய் ஜெபிக்கிறேன், அந்த ஆலயத்துக்கு போகிறேன், இந்த ஆலயத்துக்கு போகிறேன், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் உங்கள் உள்ளத்தின் உணர்வுகள் மாறாவிடி நீங்கள் கடவுளை காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நீதிமான்களுடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை பார்க்கின்றன. யார் நீதிமான், யாரெல்லாம் நீதிமான், நம்மெல்லாம் நீதிமானா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட யாவரும் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தால் யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிமான்கள். அப்ப அந்த நீதிமான்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஆண்டவருடைய கண்கள் நீதிமானை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நீதிமான் ஆக முடியும்? இயேசுவின் இரத்தத்தால தன்னை கழுவி கொள்கிற யாவர் மேலும் ஆண்டவருடைய கண்கள் இருக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவிற்று. இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்தது. இயேசுவின் ரத்தம் என்னை ரட்சித்தது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்படியெல்லாம் நீங்கள் உச்சரிப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்படுவீர்கள். அப்படி மாற்றுவதற்காகத்தான் நீங்க ஜெபிக்க வர்றீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனா உங்க உள்ளத்துல இருந்து வரணுமா? உங்க இருதயத்துல இருந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 3:12 கடவுளுடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப கடவுள் நம்முடைய ஜெபத்தை, ஜெபங்களை கேட்கிறார் என்பது தெளிவாக. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கண்டிப்பா கேட்கிறார். ஆனால் நாம் சொன்னபடி கேட்டு நடக்கிற மக்களினமாய் இல்லை. அவர் சொன்னபடி நடக்கிற மக்களின் ஜெபங்களையே அவர் முக்கியமாய் கேட்கிறார். அதன்படி கேட்காத மக்களுக்கெல்லாம் அவர் ஜெபங்களை அவர் ஆர்வமாய் இருந்து கேட்கறதில்ல. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். முதலாவது இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா, நான் ஒரு வேளாங்கண்ணிக்கு போனேன், நான் ஒரு மாதா அந்தோனியார்கிட்ட போனேன், நான் ஒரு புனிதர்கிட்ட போனேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறாமல் நீதிமான்களாய் நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இதை மட்டும் நம்பினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. திரு விவிலியம் இதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதனாலதான் எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தினோம்னா, ஒரு ஜெப வாழ்க்கை நடத்தினோம்னா, ஒரு ஆலயத்துல வந்து பூசை நடத்தினா உங்க பிள்ளைங்களை உங்களால கொண்டு வர முடியல. உங்களுடைய சொந்த பிள்ளைகளை கடவுளை தேட வைக்க முடியாததுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லாவிட்டாலும் நம் பிள்ளைகளுக்கு முன்னாலே நம்முடைய பாவம் அவர்கள் கண்ணுக்கு தெரியும்படி வாழ்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு தெரியல, அவங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்கிறாங்க. நீ போபா கோயிலுக்கு, நான் வர்றேன் அப்புறமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை கண்ணால் பார்க்க முடியவில்லை. இவர் கல்லோ மண்ணோ அல்ல, ஒரு மூலையில் வைத்து வணங்குவதற்கு. 1994 ஆகஸ்ட் 26 நவம்பர் 26 என் ஆண்டவரை முகமுகமாய் 5 மணி நேரம் நான் சந்தித்தேன். நான் அப்பொழுது சுத்தவானாக இல்லை, பரிசுத்தவானும் கிடையாது. நான் பாவத்தோடு இருந்தேன். ஏதோ ஒரு 5 காயம் மரம் பெற்ற ஒரு எட்வின் என்கிற ஒரு சகோதரர் வந்திருக்கிறார், இவர் உண்மைதானா என்பதை பார்க்க போனேன். ஆனால் இயேசு என்னை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறேன் என்றால் ஒவ்வொரு கத்தோலிக்கனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய கடமை கிறிஸ்துவை அறிவிப்பது. கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டாலும் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையாவது வேண்டும். நம்மிடத்தில் அது இல்லை. அதனால்தான் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை. நிறைய சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஐயா சாமி, நான் உங்களை வேண்டி வேண்டி ஒண்ணுமே கிடைக்கல,
என் பிள்ளைக்கு அது நடக்க மாட்டேங்குது, நான் இதுக்காண்டி வேண்டேன். ஆண்டவர் சொல்றார், அப்படிலாம் நீ வேண்டாத, நீ எப்படி வேண்டணுமா? ஆண்டவர் சொல்கிறார், முந்த முந்த விண்ணக வாழ்வை குறித்து வேண்டுங்கள். சர்ச் ஃபார் கிங்டம் ஆஃப் காட், முந்த முந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து வேண்டுங்கள், மற்றது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீ கேட்பதற்கு முன்னாலே உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற கடவுள். உங்களுக்கு என்ன தேவைன்னு நீ கேட்கவே தேவையில்லை, அவரை போய் பார்த்தா போதும், இயேசுவை பார்த்தால் போதும், அவர் உங்களை பார்ப்பார். இன்னைக்கு நமக்கு போதிக்கிறவர்கள், போதனை செய்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் நமக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய குற்றங்களை பார்க்கிறோமே தவிர நம்முடைய கண்களில் உள்ள விட்டங்களை பார்ப்பதில்லை. பிறர் கண்ணில் உள்ள துருமை பார்க்கிறோமே தவிர நம்முடைய கண்களில் பெரிய கட்டை ஒண்ணு கிடக்குது, அதை பார்க்கறதே இல்லை. நமக்கு கண்ணு குருடா இருக்கிறத பாக்குறது இல்ல, பக்கத்துக்காரனுக்கு குருடா இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவனை போல நான் இல்லையே அப்படின்னு. ஆனால் எனக்குன்னு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். எனக்குன்னு முன்குறித்த எதையுமே அப்படியே நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கு ஆராதனை அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, இணைத்தது ஒரு நாடு தடைபடாதையா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, இணைத்தது ஒரு நாடு தடைபடாதையா? 1 யோவான் 5:14 1 யோவான் 5:14 சொல்கிறது, கடவுளுடைய சித்தத்திற்கு இசைவாக நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தந்தே தீருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசம் இன்னைக்கு குறைவானதுனால தான் நிறைய காரியங்கள் நமக்கு நடப்பதில்லை. கடவுளை நம்புறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. 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 கடவுளுடைய விருப்பம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அதற்கேற்ற விதத்தில் ஜெபம் செய்யணும். ஆண்டவர் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார், பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறார், எதை எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உன் ஆத்மத்தை கொடு, உன் ஆத்மத்தில் நான் தங்கணும். ஆத்மாவே ஆண்டவரை போற்ற வேண்டும். ஆண்டவர் உங்களுக்குள்ள வர வேண்டும். அவருடைய கண்டிப்பாக அவருடைய ஆசீர் உங்களுக்கு வேண்டும். அது எப்படி வரும், அது என்ன மாதிரி வரும், அது வர்றதுக்கு என்ன செய்யணும், அதை நாம் செய்யும்போது கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று மத்தேயு நற்செய்தி 6:7 சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 6:7 சொல்கிறது, ஜெபம் செய்யும்போது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அல்லேலூயா. 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 ஒவ்வொரு நாளும் வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் போய் அதே சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப, ஐயோ கஷ்டமாக இருக்கிறேன், கஷ்டமாக இருக்கிறேன், துயரமாக இருக்கிறேன், நோய் நீங்களை, பாவம் போகலை, பாவம் போகலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்கலை, என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல வரன் வரலை, என் பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு வேலை கிடைக்கல, இவனுக்கு படிக்க மாட்டேங்கிறான், இவன் எப்படி செய்கிறான், இப்படி தான் புலம்புவோமே தவிர அவர் சித்தத்தை நாம் கேட்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தான் நாம் அவரை பார்ப்பதில்லை. நாம் அவரை பார்க்க முடியாமல் நாம் குருட்டு கண்களாக வாழ்கிறோம். போதிக்கிறவர்கள் யாரிடமும் இல்லை, போதனை செய்கிறவர்களிடம் இல்லை, போதனையை கேட்கிறவர்களிடமும் இல்லை, கடவுளை அறிவிக்கிறவரிடமும் இல்லை, கடவுளை அறிவித்து கேட்கிற மக்களிடமும் இல்லை, விசுவாசிக்கும் இல்லை, போதனை செய்கிறவரிடம் இல்லை. இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் மனிதன் இருந்து கொண்டு தங்கள் தங்கள் சுய இச்சைப்படி வாழ்வார்கள்,
தங்களுக்கு என்ன விருப்பமோ, தங்களுக்கு என்ன, ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட உங்க செல்போனை கொடுத்துட்டு திருப்பி பறிச்சு பாருங்க, உங்க மேல ஒரு வெறித்தன்மை ஆயிரும், ஒரு கோப அகங்காரம், அதற்கு வருகிற கோபத்திற்கு ஈடு இணையே இருக்காது. கீழ்ப்படிதல் இல்லாத தன்மை, ஒரு வெறுப்புத்தன்மை, ஏன் இப்படி உருவாகுது, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை, அப்படி என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிக்க கூடாதான். எல்லாரும் ஒரு ஜெபத்தை செய்வாங்க, எல்லா திரும்ப திரும்ப ஜெபிப்பாங்க, ஆனால் திரும்ப திரும்ப சொல்லுவதால் எந்த ஜெபமும் போய் மன்றாட்டு நல்லா பக்தியோட செய்யணும். மன்றாட்டு இல்லைன்னா நீங்க அந்நிய பாஷை பேசுறானா, அதை கூட ஒரே திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தையா இருக்கும். ஆனால் கடவுள் விரும்புவதை செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். கடவுள் விரும்புவதை நமக்குள்ளிருந்து செய்ய வைப்பது தான் கடவுளுடைய விருப்பம். ஆனால் நாம் அப்படி சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நாம் மனதிலிருந்து செபிக்க வேண்டும், மனப்பாடம் செய்து செபிக்க கூடாது. ஏதோ ஒரு மனப்பாடம், அருள் இருந்த மாதிரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, சோறு வந்துச்சா, குழம்பு வந்துச்சா பார்த்துக்கோமா, அருள் இருந்த மாதிரியே வாழ்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அங்க பாத்துக்க, இதை பாத்துக்க, இடையில ஜெபம் பண்றது, போன் வந்துச்சுன்னா போய் அட்டன் பண்றது. நம்ம இங்க இருந்து கோயில்ல இருப்போம், அப்பதான் சாமியாரு இவர் வழியாக சொல்லுவாரு, 4 பேர் எந்திரிச்சு வெளியே போவான், கேட்டா செல்போன் அடிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேறொரு நிம்மதி, வேறொரு மணி அடிச்சிரும், வேற மணி அடிச்சா சாத்தான் கூட்டிட்டு போயிருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு அவர் மணி அடிக்கணும், ஆலய மணி ஓசை கேட்டு ஆண்டவர் பக்கம் வரணும். ஆனா ஆண்டவரை விட்டுட்டு நம்ம சாத்தான் கூப்பிடுறதுக்கு வேகமா கிளம்பி போயிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இதோ நான் வருகிறேன் வாரு, இதோ நான் போகிறேன் அப்படிங்கறது மாதிரி போயிடக்கூடாது. அல்லேலூயா. 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 அப்ப நம்ம திரும்ப திரும்ப ஜெபத்தை சொல்லும் போது, சொன்னதே சொல்லும் போது, நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் மாறிவிடுவோம். நீங்க கேட்க கூடாது, ஜெபமாலையெல்லாம் நாங்க திரும்ப திரும்ப தானே சொல்றோம், அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. ஜெபமாலை என்பது அந்நிய பாஷை மாறி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஒரு பரவச பேச்சு. ஜெபமாலை என்பது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பேச்சு, அது பைபிள் வசனம். பைபிள் வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனால உங்களுக்கு ஒரு வல்லமை தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு தீமை நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனேங்கிறது வந்து ஒரு வானதூதர், வானதூதராக வந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஒரு பெரிய ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கப்ரேல் தூதராக வந்த இயேசு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையை கப்ரேல் தூதர் சொன்னார். அல்லேலூயா. 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 புரியறவங்க புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இத பத்தி விளக்கம் தேவைனா பிஸ்டு சோபியா முதல் புத்தகத்தை படிங்க, அதுல தெரியும். அல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி. 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 அப்ப எப்படி எல்லாம் நாம ஜெபிக்க வேண்டும்? கடவுள் ஏற்று கொள்ளுகிற விதத்தில் ஒருவர் ஜெபம் செய்யவில்லை என்றால் அவருடைய ஜெபத்திற்கு எந்த பலனும் இருக்காது. அப்ப கடவுள் விருப்பப்படி நம்முடைய ஜெபம் இல்லை என்றால் நம்ம ஜெபம் லேட் ஆகுதுன்னா காரணம் நம்மளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் அர்த்தம். அப்ப நீங்க என்ன சொல்லணும் ஆண்டவர்கிட்ட? உங்க சித்தம் போல என்னை வழி நடத்தும், உங்களோ உங்களை போல உங்களுடைய விருப்பப்படி என்னை நடத்தும். உம் சித்தம் போல் நித்தம் ஞாலி நடத்து வழிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் வழிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் நிலையில்லாய் இந்த பூலகில் நடத்த சொல்லும். என்ன ஒரு காரியம், கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறவர்களுடைய ஜெபங்கள்
அவருக்கு அருவறுப்பாய் இருக்கும் என்று நீதிமொழிகள் 28:9 சொல்லுது. கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்வாங்களாம், கடவுள் விரும்பாத காரியத்தை செய்வாங்க, ஆனால் இவங்க கோயிலுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதனை செய்வாங்க, ஆனால் இது கடவுளுக்கு அருவறுப்பானது என்று நான் சொல்லலை. நீதிமொழிகள் பழமொழி ஆகமம் 28:9 சொல்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நம்ம யார்கிட்ட தான் ஜெபம் செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இசையாஸ் ஆகமம் 55:6 சொல்கிறது, நீங்கள் கடவுளை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆண்டவரை பார்க்குற லெவலுக்கு நீங்கள் துதிக்கணும் ஆண்டவரை. அவரை சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் பக்கமாக இருப்பார் நமக்கு. ஊதாரி மகந்தன் ஓடி வந்தா, எழுந்து என் தந்தையிடம் போவேன், வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று எண்ணிக்கொண்டு புறப்பட்டு வந்தான். அவன் சமீபமாய் வருகிறதை கண்டு தூர வரும்போதே ஓடிப்போய் அணைத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க அவர் சமீபமாய் வருகிறீர்கள், நீங்கள் தேடுறீங்கன்னா கடவுளை தேடினவன் ஒரு காலம் கஷ்டப்பட மாட்டான். தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்காது. தப்பு மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு நடக்கலைன்னா என்ன கேளு? நீ ஆண்டவரை கேளுனா சொல்ல மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு தவறு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 6:9 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற நம் தகப்பனிடம் தான் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாரும் எந்திரிப்போமா? ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம், பரலோக தேவனிடத்துல கைகளை விரித்து, ஆண்டவரே உம்முடையத்தில் ஜெபம் செய்ய வருகிறேன், என்னை ஆசீர்வதிக்கும்படி, இந்த நேரத்தில் எங்கள் மேல் இறங்கி வரும்படி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் முழு மனதையும் தருகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கூப்பிடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை முழுவதும் நிரப்பி உங்களை முழுவதும் ஆளுகை செய்யும்படி, ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் நிரப்பும்படி, இப்பொழுதே இறங்கி வரும்படி உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமையின் ஆண்டவர் இப்பொழுதே இறங்கி வருவாராக. இயேசுவே வாரும் ஆண்டவரே, விலகாத மேகம் நீ, இயேசுவே ராத்திரி செல்லும் மேகம் நீ, வாரும் ஆண்டவரே, விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம்
செய்வனையால் ஏவப்பட்ட கட்டங்கள் உடைய கட்டங்கள் உடையற்றம் மாறற்றம் அந்தகாரத்தின் இரல்கள் மாறற்ற மாட்டவர்கள் மாறற்றம் எங்களுடைய பிதாவே உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைகளிலிருந்து விடுதல் தீமைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை செய்து காத்தரணும் எல்லோர் மேலும் உம்முடைய ஆவியை பொழிவேன் என்று சொன்னீரே இங்கிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை பொழிந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பு அதன்படி நடக்கும் என்று சொன்னீரே ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை நீர் கட்டளை எடுத்திருக்கிறீர் இங்கிருந்து நீங்கள் போகும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போவீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறபடி ஆண்டவரின் ஆசிரும் அன்னை மரியாளின் அனுக்கிரகமும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் யாவர் மேலும் என்றென்றும் தங்கி இருப்பதாக தந்தை மகன் தூய் ஆவியின் பேராளி ஆமென் பிரைஸ் காட்